ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மிஸ்டர் டமில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்எஸ் 200 பைக், அதாவது இது BS6. இது பார்த்தீங்கன்னா 6000 நியர்லி 6000 கிலோமீட்டர் ஓடின ஒரு பைக்கு. ஸோ இதோட ஓனர்ஷிப், அதோட ஓனர்டே அதோட ஓனர்ஷிப் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, இதோட லாங் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் இதில் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் உட்காரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் எப்படி இருக்குது, இதோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது BS4 BS3 கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் தான், உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ. மணிப்பிரசாத். இவர் தான், இவரோட பைக் தான் வந்து RS 200 BS6 ஓன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ இது ஓன் பண்ணீங்க? ஜூன் மந்த் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. ஸோ உங்களோட இந்த பைக் சூஸ் பண்ணுறது காரணம் என்ன? RS 200 இதோட பிரைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ இது ஏன் சூஸ் பண்ணீங்க, இந்த பைக் ஏன் சூஸ் பண்ணீங்க? பேசிக்காக வந்து எனக்கு வந்து இதோட லுக் வந்து ரொம்ப கிரேஸ் ப்ரோ. ஐ திங்க் இதோட ஐஸ் வந்து பொண்ணுங்களோட ஐஸ் கூட அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது, என் வண்டியோட ஐஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோ லவ் பண்ணுறீங்க? லவ் பண்ணுற உண்மையிலே நான் பெரிய பைக்கில் ஒரு இந்த பைக் வந்து நான் ஒரு 12th standardோ 11th standardோ படிக்கும்போது இந்த பைக் லான்ச் ஆச்சு. அந்த டைமில் ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு போனார், என்னடா இது பல்சரில் புது மாடலாக இருக்குன்னு சொல்லி அப்போவே இந்த வண்டியை பார்த்துட்டே இருந்தேன். அந்த டைம்லே கிரேஸ் ஆகி ஓகே, நிறைய பைக் கம்பேர் பண்ணுவேன் CBR அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் மாடலில் ஒரு நல்ல வண்டியாக பெர்ஃபார்மன்ஸ் பவர் பேக் வண்டியாக எனக்கு இந்த வண்டி தெரிஞ்சு ஸோ எடுத்துட்டேன். என்ன என்ன ப்ரைஸ் வந்துச்சு அந்த டைமில்? எனக்கு கரெக்டாக 1.76 ப்ரோ. ஆன்ரோடு 1.76, நம்ம திருநெல்வேலியில் 1.76 வந்திருக்கு. இது ஓகே ஓகே. இப்போது வந்து எனக்கு என்னென்னா PS4 டு BS6 சேஞ்ச் ஆகிருக்கு நிறைய பைக்ஸ். சேஞ்ச் ஆகும்போது என்னாச்சு அப்படின்னா, இப்போ நிறைய பைக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மி, BS6 வந்து நிறைய ஸ்பீடை குறைச்சிட்டாங்க அப்படிங்காங்க, அதெல்லாம் இந்த இதில் மாதிரி ஒரு இருக்காது எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகல ப்ரோ. பிக்கப் வந்து பக்காவாக இருக்குது. ஐ திங்க் BS4 விட BS6 வந்து டார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லையா, எவ்வளோ டாப் ஸ்பீடு போயிருப்பீங்க இந்த பைக்கில்? 146 ப்ரோ. 146, அதாவது வந்து உண்மையாக சொல்ல போனால் ஒரு டாப் ஸ்பீடு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ நான்லாம் வந்து ஒரு என்னோட பைக் வந்து அப்பாச்சி 200 வச்சுருக்கேன், நான் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வச்சு 148 அந்த மாதிரிலாம் போவேன். ஆனால் பட் வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். 130 வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் போக. ஓகே, இப்போ டாப் ஸ்பீடு பார்த்துட்டோம். ஆமாம். இப்போ வந்து வண்டியில் நீங்கள் லாங் ட்ரைவ் போயிருக்கீங்க. ஆமாம். ஒரு எவ்வளோ போயிருப்பீங்க அதிகமாக? நியர்லி 500 கிலோமீட்டர்ஸ் வரை ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இதில் உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதான் ப்ரோ, பம்ப் பெயின் மட்டும் வரும். பம்ப் பெயின் நியர்லி 140 கிலோமீட்டர்ஸ் வரை உங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி ஓட்ட, எந்த ஒரு இதுவுமே தெரியாது, நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் 140 கிலோமீட்டர்ஸ் வரை. அதுக்கப்புறம் அந்த பம்ப் பெயின் வந்து நியர்லி நம்ம ஸ்டாப் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், அதனால் டைமும் வேஸ்ட் ஆகும். சீட்டு வந்து நல்லா கொடுத்துருக்கலாம் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு மைனஸ் ரைட். ஓகே, உங்களுக்கு வண்டியில் எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா லாங் இப்போ என் வண்டிலாம் போச்சுன்னா வெதர் கண்டிஷன் ஏற்ற மாதிரி அந்த இக்னிஷன் கட் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கும். எதுவுமே இல்லை ப்ரோ, வண்டி பக்காவாக இருக்கும். அந்த ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா லாங் ட்ரைவ் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஆமாம். சரி ரைட். இப்போ வந்து அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இதில் பேரண்ட்ஸ் யாரும் போகலாமா, அதாவது வீட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கிறவங்க யாரும் இந்த வண்டி வாங்கி சூஸ் பண்ணலாமா? நியர்லி நான் வண்டி வாங்கி எங்கள் அம்மா வந்து 5 times கூப்பிட்டு போயிருக்கேன். பட் அவங்களால கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது. கம்ஃபர்ட்டாக உட்காரனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு பின்ன ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் கூப்பிட்டு போங்க. கப்புள் கோல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் கப்பலாக இருக்கீங்களா? இல்லை ப்ரோ, நான் சிங்கிள் ப்ரோ. மொரட்டி ஐ. சரி, இப்போ எல்லாம் பேரண்ட்ஸை பற்றி பார்த்தோம், அவங்க எப்படி அவங்களோட கம்ஃபர்ட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ 6000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதில் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்திருக்கா வண்டியில் இவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கீங்களா BS6-ல? இல்லை ப்ரோ, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. பட்டு அந்த ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு, அது நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது வரல, சிட்டியில் ஓட்டும் போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருந்தது இல்லையா? அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலை கொடுத்துச்சு அந்த கம்ப்ளைண்ட்? ஏன்னா எல்லோரும் வண்டி பைக்குனாலே வந்து ஒரு உசுராக இருப்பாங்க. நியர்லி எனக்கு வந்து பைக்கு ரொம்ப வெறியம் ப்ரோ. நான் எனக்கு பைக்ஸ்னால் ரொம்ப கிரேஸ் அதிகம். நியர்லி வண்டிலாம் 1 week எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எப்போவுமே டெய்லி வண்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ப்ரோ. எல்லாரும் சொல்லுவாங்க லவ்வர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஃப்ரெண்டு கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன், பட் எனக்கு எல்லாமே பைக்கு தான். ரைட். ஓகே ஓகே. சார், மாடிஃபிகேஷன் சொன்னால் அந்த பைக்கில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? வைசர் மாற்றிருக்கேன் ப்ரோ, அப்புறம் விங்லெட் போட்டிருக்கேன், ரிங் லைட் மாட்டியிருக்கேன், டேங்க் பேட் ஓட்டியிருக்கேன். ஓ, டேங்க் பேடு. வந்து டேங்க் பேடு பார்க்க நல்ல ஸ்டைலாகவே இருக்குது. அண்ட் அந்த வைசர் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா? ஏன்னா வந்து வைசருங்க மீன்ஸ் வந்து விண்டை தடுக்கிறதுக்கு தான் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. நான் வந்து நார்மல் வைசர் போட்டு டாப் ஸ்பீடு ஒரு தடவை அச்சீவ் பண்ணேன். அப்போது வந்து ரொம்ப செக் பண்ணி தான் அடித்தேன். இன்னும் 146 வந்து ரொம்ப டைம் அடிச்சு. வைசர் போட்டு அடிக்கும்போது எந்த ஒரு இதுலுமே கிராஷ் பண்ணி பறந்துடுச்சு வண்டி. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது இல்லையா? உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை.
கன்சோல்ஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது வந்து ஒரு ஸ்பீடு இப்போ தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உதரும்னு சொல்லுவாங்க, வாபிளிங் ஆகுது ப்ரோ கண்டிப்பாக. ஒரு 120 வந்து வாபிளிங் ஆகுது. இல்லை இது வந்து இப்போ BS4 கம்பேர் பண்ணும்போது எல்லாமே அப்படி தானே? அந்த பைக்கில் இந்த பைக் BS6 தான் ப்ரோ வாபிளிங். BS4 6 தான் அந்த மாதிரி வருது. ரைட், ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கொண்டிய விஷயம். ஏன்னா வந்து சிலர் BS6 பைக் வாங்கணும்னு எடுத்த உடனே டாப் ஸ்பீடு போகணும்னு நினச்சி வந்து வேகமாக போவாங்க. ஸோ இது ஒரு அன்சேஃப்டி தான். ஸோ அதெல்லாம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கற்றுக்கங்க. இவ்வளோ ஸ்பீடு போய் பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியோட கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு நம்ம ஓட்டி பழகிறது தான் இன்றைக்கி வந்து பெஸ்ட் இல்லையா? பட்டு எனக்கு வந்து BS4 விட BS6 வந்து வெயிட்டு கம்மி பண்ணியிருக்காங்க, பட் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டுவெல் சேனல் ஏபிஎஸ். ஆனால் அவங்க வந்து அந்த டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா BS4 BS3 வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா BS4 வரைக்குமே நான் ஏபிஎஸ் வண்டி வந்துச்சு. ஆமாம், நான் இதுக்கப்புறம் ஏன்னா வந்து கவர்மெண்ட் நார்ம் ஸ்பீட் வந்து ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் தான் கொண்டு வந்தாங்களே தவிர டுவெல் சேனலில் கொடுத்து கம்மி பண்ணிட்டாங்கன்றது ஒரு சின்ன டிராபேக். அதில் இதில் ஸ்டன்ஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? அதில் எதுவும் இல்லை ப்ரோ, எதுவும் பண்ணல. பண்ணலான்னு ஐடியா இருக்கு, பட் அதுவும் வண்டி வந்து எதுவும் உடஞ்சிச்சுன்னா ஏன்னா பார்த்துக்கலாம். மேபி ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான், பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர் சூப்பர், ஓகே. உங்களுக்கு இப்போ வந்து இதில் அடுத்தடுத்து இப்போ இந்த பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து இதில் பைக்கில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம், எது நல்லாயிருக்கு நல்லா இல்லை அது மட்டும் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிங்க பார்ப்போம். எனக்கு இதே போதும் ப்ரோ, இதுக்கு மேலே எதுவும் மாற்றினா ஐடியா இல்லை. ஜஸ்ட் அந்த எக்ஸாஸ்ட் மட்டும் மாற்றணும்னு ஒரு ஐடியா இருக்குது, பட் அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ஆல்ரெடி வந்து டூட்டில் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கமெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட்டை பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். சரி பாருங்கள், ஏன்னா அவர் வந்து அந்த கேட்ட க்வெஸ்சன், ஸோ அவருக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு எக்ஸாஸ்ட்டில் இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அவர் கேட்குற க்வெஸ்சனில் ஒரு சில விஷயத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இவர் இப்போ எக்ஸாஸ்ட் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருந்தது. சரி ரைட், ஓகே, நல்லா ரிமெம்பர் பண்ணாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு போச்சு. அதோட ஓனர்ஷிப் வேற எதுவும் க்வெஸ்டின் உங்களுக்கு இருந்தது? ஆனால் ஆக்சுவலாக அந்த மைலேஜ் என்ன இருந்துச்சு? மைலேஜ் வந்து நியர்லி 32-35 ப்ரோ. ஹைவேல வந்து உங்களுக்கு 40 கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து எனக்கு இன்னொரு க்வெஸ்டின் இருக்கு, இதோட சர்வீஸ் காஸ்ட் இதுக்கு அதிகமாக எவ்வளோ அவ்வளோ அதிகபட்சம் சர்வீஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க? சர்வீஸ் வந்து 1050 தான் ப்ரோ, அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு மேலாம் ஏன்னா அது ஆயில் மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்னால அப்படி இருக்கும். அதுக்கப்புறமும் நான் என் ஃப்ரெண்டுலாம் சர்வீஸ் விட்ருக்காங்க BS4 வண்டி தான், அவங்கள்ட்டலாம் கேட்கும்போது நியர்லி 2000-3000 தான் சொல்கிறாங்க. ஓகே ரைட், ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஃபேட் பைக்கு சர்வீஸுங்கிறது வந்து சிலட்ட பெரிய பெரிய பைக் எடுத்த மாதிரி துட்ட பிடிங்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல, அதான் சர்வீஸ் காஸ்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஓனர்ஷிப் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ இவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், ஏன்னா இவர் வந்து நமக்கு ஓனர்ஷிப் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய கண்டென்ட் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அந்த கண்டென்ட் அப்படி போட்டுக்கிட்டே வருவோம். உங்களுக்கு வேறு பைக்கோட ஓனர்ஷிப் தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்டில் தான் இருக்குது என்னோட அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான ஒரு கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.